கடந்த இரண்டு தினங்களாக பாராளுமன்றத்திலே ரணில் விக்ரமசிங்க தொடர்ச்சியாக பேசி வருவது என்னவென்றால், தான் ஒரு அடக்குமுறையாளன் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றார். அதனை நாங்கள் அனைவரும் அவதானித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். தன்னை ஒரு ஹிட்லர் அடக்குமுறையாளன் சர்வாதிகாரி என்று கூறுவதை ரணில் விக்ரமசிங்க மிகவும் மகிழ்வாக ஏற்றுக்கொள்கின்றார் என்பதையும் நாங்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். காலி முகத்திடலே இடம்பெற்ற போராட்டம் வெறுமனே முன்னணி சோசலிச கட்சியால் மட்டும் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்று அல்ல. அது முற்றுமுழுதான மக்களது போராட்டம். மக்கள் தங்களது பிரச்சனைகள் தாங்க இயலாமல் வீதிகளில் இறங்கி ராஜபக்ச ஒட்டுமொத்த குடும்பத்தையே விரட்டி அடிப்பதற்காக வந்த ஒரு பொன்னான காலம் அது. இன்று மீண்டும் அப்படியான ஒரு போராட்டம் வெடித்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த போராட்டத்திற்கு முதுகெலுமாக இருந்த அனைவரையும் தீவிரவாதிகள் என வர்ணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தீவிரவாதம் என்பது என்ன? 83ஆம் ஆண்டு இந்த கொழும்பு நகரிலே, இவ்வளவு பாதுகாப்பு மிக்க நகரத்திலே இடம்பெற்ற தமிழ் மக்களுக்கு மேலான கலவரம் ஒரு தீவிரவாதம். அதேபோல் யாழ்ப்பாணத்திலே இதே ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஐக்கிய தேசிய கட்சியினால் அத்தனை வருட காலமாக கட்டி காக்கப்பட்ட நூலகமும் அங்கிருந்த பெறுமதியான புத்தகங்களும் எரிக்கப்பட்டதே அது தீவிரவாதம். சாதாரண மக்கள் அரசுக்கு எதிராக கிளர்ந்தழுவதும் போராடுவதும் வீதிகளில் இறங்குவதும் தீவிரவாதம் அல்ல என்பதை இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். நேற்று மகிந்தானந்த அழுத்தமகே பாராளுமன்றத்தில் சாணக்கியன் சுமந்திரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது நீங்கள் அனைவரும் தீவிரவாதிகள் என்று கூறுகின்றார். மறுமுனையிலே ரணில் விக்ரமசிங்க சுமூகமான பேச்சுவார்த்தை ஒன்றுக்கு தமிழ் மக்களோடு தயாராகுவதாக கூறிக்கொண்டிருக்கின்றார். இப்படியான இனவாதம் குவிந்திருக்கும் இந்த பாராளுமன்றம் எந்த அடிப்படையில் முன் செல்ல முடியும்? எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே இவர்கள் ஒரு அடக்குமுறையை பிரயோகிப்பதற்கு பாவிக்கின்ற முதல் வார்த்தை தீவிரவாதம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீவிரவாதம் என்பது இந்த அரச தீவிரவாதம் மட்டுமே. ஸ்டேட் டெரரிசம் என்று சொல்லுவார்கள். இந்த அரச தீவிரவாதம் ஒன்றுதான் இன்று மக்களையும் அதை சார்ந்தவர்களையும் மிக கேவலமாக அடக்குமுறை செய்து கொண்டிருக்கின்றது. ஜனநாயகத்தின் அத்தனை பண்புகளையும் குழி தோண்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களின் வாக்குகளால் உள் நுழைய முடியாத ஒருவர் மகிந்த ராஜபக்ச குடும்பத்தை ஒட்டு மொத்தமாக காப்பதற்காக இன்று இந்த ஜனாதிபதி என்ற பொறுப்பை ஏற்று அப்பாவிகள் மேல் தீவிரவாத முத்திரையை குத்தி அவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். எக்காரணம் கொண்டும் இது முன் செல்லக்கூடாது என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்திக் கொள்கிறோம். நன்றி.